ஹலோ கைஸ், எல்லோருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். நான் தான் உங்கள் மேஜர் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேஜர் மகான். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதே தான் கார் மெக்கானிக் சிமுலேட்டர் 2014 எபிசோட் 2. அதாவது ஃபஸ்ட் எபிசோட் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கை தரம் போய் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ போன எபிசோடில் நம்ம ஒரு 3 காரை நம்ம சர்வீஸ் பண்ணியிருப்போம். இந்த தரம் எவ்வளோ காரை நம்ம சர்வீஸ் பண்ண முடியும்னு பார்க்கலாம். அதுக்குள்ளார நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் பிகின். ஏன்னா லாஸ்ட் டைமே ஒரு கார் வந்துருச்சு நமக்குள்ளே. நம்ம ஒரு காரை நம்ம ஆல்ரெடி ஆர்டர் எடுத்துட்டோம். ஸோ லெட்ஸ் டேக் த ஆர்டர். ஓகே, ஸோ லாஸ்ட் எபிசோட் நீங்கள் பார்த்துருக்கலாம், வெறும் ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறது தான். திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கார் மெக்கானிக்ஸ். 2018 மாதிரி கிடையாது, திஸ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இதில் என்ன வந்திருக்கு? ஓகே, பர்ஃபார்ம் ஓபிடி ஸ்கேன். அதோடு தான் கேன் யூ ஸ்கேன் த ஆன்போர்டு கம்ப்யூட்டர், ஐ நீட் டு நோ இஃப் எனி எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் ஆர் ரிப்போர்ட்டிங் எரர். ஓகே, ஹலோ, ஓப்பன் த டோர். இங்கே லிங்க் இருக்குது பார்த்தீங்களா? ஓ, ஓபிடி ரீடர் 300 ப்ரோ, செம்மையாக இருக்குங்க மிஷினு. செக்கிங் எரர்ஸ், ஃபைனலைசிங், டன், அவ்வளோதானா? அக்கா, அவ்வளோதாங்க, முடிச்சாச்சு. செம்மப்போ, இந்த காரோட முடிச்சாச்சு. ஸோ ரிப்பேரின் போட போட்டு அடுத்த காரை தூக்கும். எஸ் ப்ரொசீட் டு த நெக்ஸ்ட் கார். இதுக்கு $300 கொடுக்குறோம். பாடுறா பாடுறா பாடுறா, சூப்பர்மா, சூப்பர் சூப்பர். அடுத்த கார் வந்து விட்டது. ரிப்பேர் ஸ்டார்டர், ஐ ஹர்ட் ஐ கேன் ஹாவ் மை ஸ்டார்டர் ரிப்பேர் ஹியர். ஐ பேர்லி ஒர்க்ஸ் பட் ஐ டோன்ட் ஹாவ் மனி ஃபார் எ ஹோல் நியூ ஒன். கேன் யூ ரிப்பேர் இட் ஃபார் $100? அக்கா, $100 எப்படா ரிப்பேர் பண்ணுற சொல்கிற? இது கம்ப்யூட்டர் ஜி, ஓப்பன் த பார்ட். ஃப்ரீயாக போட்டு கொடுக்கலாமா மக்களே? உங்கள் சைட்லேருந்து ஸ்பான்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் அதுக்கு எதாவது கற்றுவானோ? ஹிஹிஹி, இதுக்கு ஸ்டார்டர் $200 இருக்கு. ஓ ஓ ஓ, இருங்க கம்ப்யூட்டர் ஜி. செகண்ட் ஹேண்ட் கார், அது 43 டாலர். ஓகே, ஒன்று வாங்கியாச்சு. ஸோ லெட்ஸ் கோ டு த இன்ஜின் பே. இப்போது இன்ஜின் பேயில் எங்கே 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 இங்க இருக்குடா ஸ்டார்டர். லாஸ்ட் எபிசோட நான் சொல்லியிருப்பேன், கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ. ஓ மை காட், இது 14% தான் இருக்கு. நோ 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 நோ, 14%! ஓ மை காட், அப்போ எவ்வளோ ஆச்சு? ஆஹா, $94 போ. ஆமா, ஓ 100% ஆயிடுச்சா? ஓகே, டே மோசண்டா. நம்ம விட்ட காசெல்லாம் எடுத்துருவோம் இதில் கொஞ்ச நேரம். இப்போ இப்படி தான் $45 நம்ம வாங்கணும். அது விட்டு $85 கொடுத்து நம்ம சர்வீஸ் வேறு பண்ண வச்சோம். இப்போதைக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சுன்னு தெரில. ஓகே, ஆல் ரைட், ஒரே ஒரு ஸ்டார்டர் வச்சுருக்குறோம். நைஸ், எங்கடா இன்ஜினு? வாடா 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 வாடா, புத்து உஸ்ஸாவே எடுத்துக்கடா, பரவாயில்லடா, லாஸ் ஆனாலும் பரவாயில்ல.
ஓகே ஆயிடுச்சா, டான். $100 நம்ம வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இதான் இந்த கார். ஸோ லெட்ஸ் ரிப்பேர். சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு எடுத்துன்னு போகிறச்ச, நெக்ஸ்ட் டைம் வரும்போது பணத்தோட வாடா டேய். இது உன்னாலும் எனக்கு எவ்வளோ லாஸ் தெரியுமா இந்த காரில். ஸோ ஓகே, டென்ஷன் ஆகக்கூடாது, கூலாகலாம். அடுத்தது என்ன? பர்ஃபார்ம் அ டெஸ்ட் ட்ரைவ், ரீப்ளேஸ் ஆல் டேமேஜ் ஸ்பாட்ஸ். ஷிஃப்டிங் கேர்ஸ் இஸ் மச் ஹார்டர் தேன் இட் ஷுட் பி. ஓகே, ப்ராபப்ளி சம்திங் ராங் வித் த கிளச். $1000. வாவ், இந்த காருக்கு $1000? ஓகே ஓகே, பர்ஃபார்ம் டெஸ்ட்டு. ஓப்பன் த டெஸ்ட் டோர்மா, ஐ எம் கோயிங். ஏய், குண்டா மாதிரியே இருக்குல்ல இந்த காரு பார்க்கறதுக்கு. ஓகே, எப்பா சுத்தமாக கண்ட்ரோலே இல்லை. ஆல் ரைட், அது ஒன்றும் பண்ண முடியாது, அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது ராஜா. டாடா டாடா டா, இது எஸ்ஏ மாதிரி போகிறது ரொம்ப நாள். ஆ போடா 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 போடா, அம்புடுது. மூணுமே டெஸ்ட் ஆயாச்சு. இப்போ சஸ்பென்ஷன் கட 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 க, அவ்வளோதான் அவ்வளோதான், ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போய் பாடி ஸ்கேன் பண்ணோம்னா எதாவது போயிருக்கு, மோஸ்ட்லி கிளச் பிளேட் எல்லாம் போயிருக்கோன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், ஃபஸ்ட்டு வி சி. எல்லாமே கரெக்டாக தானே இருக்கு, கண்டிஷன் தான் 73% இருக்குது. டே தம்பி, கிளச் பிளேட் தானே மாற்றணும் சொன்ன நீ? ஓகே, ராங் வித் த கிளச்னா இதுக்குள்ளே இருக்கும் கியர் பாக்ஸுக்குள்ளார. ஓகே, ஃபஸ்ட்டு கழட்டிடுவோமா? இப்படா மேலே இருந்தா கீழே இருந்தா? கன்ஃபியூஸ் ஆகுதே. ஓகே, டயரெல்லாம் பிரமாதமாக தான் இருக்குது, நல்ல கண்டிஷனில் தான் வச்சுருக்கிறோம். 84% இருக்குது. ஸோ ப்ராப்ளம் இல்லை. இப்போ என்னாச்சு? ஓ, அதை கழட்டியாச்சு. ஆல் ரைட், ஸோ இந்த பக்கம் வந்துவோம். இந்த பக்கம் வந்துட்டு டிஸ்அசம்பல் பேபே. கிளச் பிளேட்டுக்கு இந்த ஆக்சல் கண்ட்ரோலர் இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம கழட்டணும். அப்போ தான் கிளச் பிளேட்டு ஃப்ரீ ஆகும். ஓகே, இது இன்ஜின் பேக்குள்ளேருந்தா வரணும். ஓப்பன்மா ஓப்பன். எங்கடா எபா, கேமரா கிராஃபிக்ஸ் எல்லாம் இந்த மோஷன் மட்டும் வேறு லெவலில் இருக்கும். ஓ, இது லாஸ்ட் டைம் மாதிரிலாம் கீழே ஏறி இறங்குறது அதெல்லாம் எதுவும் கிடையாதா? இங்கேயே நிற்க வச்சு இப்படியே படுக்க வச்சு படுத்து படுத்து எடுத்துருத்தானே. ஓ பார்த்தீங்களா மக்களே, கிளச் பிளேட் பேரிங்கா? ஆ, ரிலீஸ் பேரிங்கு. கிளச் பிளேட் பரவாயில்ல,
ப்ரெஷர் பிளேட் பரவாயில்ல, கிளச் பிளேட் ஒன்று மாற்றணும். ஓகே, ஸோ கிளச் பிளேட்டோட நிலைமை 16%. ஓகே, ஸோ கிளச் பிளேட் கம்ப்யூட்டர் ஜி, கிளச் பிளேட் ஒன்று வாங்கணும். காட்டுங்க, வேர் இஸ் த கிளச் பிளேட் டிஸ்க்கு? கிளச் ஃப்ரிக்ஷன் பிளேட் 500 ரூபா, 600. ஓகே கம்ப்யூட்டர் ஜி, தேங்க்யூ. இப்போ அசம்பிளி மோட் 100% போட்டாச்சு தம்பி. ப்ரெஷர் பிளேட்டெல்லாம் மாற்றலை, வேணா நெக்ஸ்ட் டைம் போச்சுன்னா தூக்கிட்டு வா, ப்ரெஷர் பிளேட் வேணால் மாற்றி தரேன். ஓகேவா? ஓகேவா? இந்த பேரிங்கும் புதுசு. லாஸ்ட் இது சீரியஸாங்க, 2018 தான் நினைக்கிறேன், 18-ம் 15-ம். இதெல்லாம் மாற்றணும்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்துட்டு கார்லேருந்து இருக்கிற எல்லா பார்ட்ஸையும் இறக்கணும். ஓகே, இப்போ திருப்பி வெளில வந்துட்டு இது வழியாக உள்ளே போகணும். ஓகே, 73%, எதுவும் பண்ண முடியாது. அவுட்டர் டைராட் ஃபோர்%, இந்த சைடு போடுவோம். இது அந்த பக்கம் இருந்தது டயரு, நம்ம கொஞ்சம் இந்த பக்கம் போட்டு தருவோம். வீல் அலைன்மெண்ட்டு நம்ம ஃப்ரெண்டோட கடை தான், பக்கத்தில் தான் இருக்குது. வீலோட அலைன்மெண்ட்டுக்கு அங்கே போயிடுங்க பாஸ், நம்ம பையன் தான் பக்காவாக பண்ணி தந்துடுவான். ஓகே, இது 85%. ஓகே, எங்கடா அது ஸ்க்ரூ? ஓகே போட்டாச்சு. டயரு 78%. ஓகே லாக். ஹலோ மிஸ்டர் ஹூட், க்ளோஸ் ஆகுங்க. ஆல் ரைட், 1000 ரூபாவில் 700 ரூபா போச்சு. ஆஹா, ஓகே ரிப்பேர்டு தம்பி. Can't perform this action. Oh no. இன்னும் இன்னும் மாத்தல. ஆஹா, ஸ்டார்டரே போடலண்ணா, எங்கெங்கே கார் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம எல்லாம் கழட்டணும். ஸ்டார்டரே மாட்டாமல் இருந்தால் எங்கெங்கே கார் ஸ்டார்ட் ஆக போகுது? ஸோ நம்ம பாருங்கள், ஆர்டரை பிடிக்கணும்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு காரை தள்ளி விட ட்ரை பண்ணால் இதான் பிரச்சனை. அவ்வளோதான், இப்போ போடலாமா லேபிளில்? இந்த லேபிளில் ரிப்பேர்டு பேபே. எஸ் ப்ரொசீட் டு த நெக்ஸ்ட் கார். பா, இந்த கார் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. கிளச் பிளேட்டெல்லாம் முன்னாடியெல்லாம் கிளச் பிளேட் கட்டுறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. ஓகே, replace car battery, check the alternator. Okay, I replaced the battery 4 days ago, but today I was unable to start my car again. What's wrong with it? Okay, $1000 kudukurengra, car nalla agudhu. Enna pannalam? Ulla poite oru OBD test potrulama. System initialization. இது எரர் இல்லைன்னு காட்டுது. ஏய், ஓஹோ, நீ பேட்டரி அப்படி வச்சிருந்தா ஆட பாவி. ஒரு ஆல்டர்னேட்டர் 8% தான் ஆகுது.
பேட்டரி 2% தான். கம்ப்யூட்டர் ஜி ப்ளீஸ் ஓப்பன். 500 ஓகே. பேட்டரி 350. டேய் வர வர எல்லாம் பட்ஜெட்டில் வரீங்களா டேய்? தப்புடா தப்பு. ஓகே அசம்பிளி 100% போட்டாச்சு. இப்போ இந்த வயரை மட்டும் எடுத்துட்டு ஒரே ஒரு நட்டில் உட்காந்துனுக்கா, இல்லை ரெண்டு. ஆல்டர்னேட்டர் மாற்றியாச்சு. ஓகே இந்த ஒரு பட்டியை போடுமேன். அம்புடுதான் நினைக்கிறேன். ஓகே ஸோ இந்த கார் ரெடி. க்ளோஸ் த ஃபுட்டு. தம்பி இந்த பேட்டரி ஒரு நாள் ரெடி பண்ண முடியுமா? 170 ரூபாய்க்கு ரெடி பண்ணுறியா? இரு பேட்டரி 100%. அப்பா அடா 350 ரூபா ரிட்ரீவ்டு. இது 61 ரூபா. பேரிங் வேணாம். ஆல்டர்னேட்டர் எஸ். ஓகே ஸோ பேட்டரி நம்மளுக்கு பேட்டரி காசு வந்துருச்சு. ஸோ எதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த காரோடையே நம்ம இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். ஆல் ரைட் ஐ ரீப்ளேஸ்ட் இட் பிரதர் ஃபார் யூ நெக்ஸ்ட் ஆர்டர். தேங்க்யூ. இதோடய இந்த எபிசோடை நான் முடிச்சுக்கிறேன். ஓகேவா? அடுத்த கார் வரும். இப்போ கண்டிப்பாக ஒரு ஆர்டரோடு தான் வந்து நிற்பாங்க. ஆர்டர் வந்தாச்சு. ஓகே ஸோ சேவ் அண்ட் எக்ஸிட். ஓகே ஸோ நான் இந்த எபிசோடை நான் இங்கே முடிச்சுக்கிறேன். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், லாஸ்ட் எபிசோட் மாதிரி. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 3வது எபிசோடில் சந்திப்போம். அதற்கும் மேஜர் இஸ் சைனிங் ஆஃப்.